ఫుడ్స్ ఇన్ చైనా. முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைட் சிக்காடா. சிக்காடா ஒரு இன்செக்ட். இது எப்படிப்பட்ட இன்செக்ட்னா, ஒரு ட்ரீஸில் இருக்கிற ஒரு பிரான்ச்சில் உள்ள லீவ்ஸை ஒன் டேயில் டிஸ்ட்ராய் பண்ணுமா, அந்த மாதிரி பாய்சனஸ் இன்செக்ட் இது. சிக்காடாவை பட்டரில் டீப் ஃப்ரை பண்ணி அதை ஸ்டிக்கில் ஒன்று ஒன்றில் குத்தி சர்வ் பண்ணுவாங்களாம். இதை ஸ்நாக்ஸ் டைமில் வித் காஃபி ஆர் டீயோட சாப்பிடுவாங்களாம். இது ரொம்ப கிறிஸ்பி அண்ட் ஸ்பைசியாக இருக்குமா, இதை யங்ஸ்டர்ஸ் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்களாம். இதை ஓல்ட் ஏஜ் பீப்புள் சாப்பிட்டா யங்கர் ஏஜ் மாதிரி தெரியுமா. இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கான். இதை சாப்பிட்டா சிக்கன் ஃப்ரை சாப்பிட்ற மாதிரி இருக்குமா. இதில் என்ன தான் பாய்சன் டாக்ஸிக் இருந்தாலும் இதை டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றாங்க. எப்படி சாப்பிட்டாலும் இருக்கிறது தானே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் டெஸ்டிகல்ஸ். ஹியூமனுக்கு எப்படி விந்தணுக்கள் இருக்குமோ அதே மாதிரி சிக்கனுக்கும் விந்தணுக்கள் இருக்குமா. விந்தணுக்கள் தான் டெஸ்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க. அது சாஃப்டாக ஸ்பாஞ்ச் டைப்பில் இருக்குமா. அதை சிக்கனில் இருக்கிறது எடுத்து நார்மல் நம்ம சூப் மேக் பண்ணுவோம்ல, அதே மாதிரி சூப் மேக் பண்ணுவாங்க. அந்த சூப்பில் லிக்விடை சாப்பிட்டு அதில் இருக்க டெஸ்டிகல்ஸை லாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இதை சாப்பிட்டா விமன்ஸோட ஸ்கின் டோன் சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குமா. அது மட்டும் இல்லை, ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஹியூமன் ஸ்கின். சிக்கன் டெஸ்டிகல்ஸ் போத் பிங்க் அண்ட் பிளாக் கலர்ல கிடைக்குமா. இதுல பிங்க் கலர் டேஸ்ட் அதிகமா இருக்குமா. இந்த டிஷ்ஷை நூடுல்ஸ் இல்ல ஃப்ரைட் ரைஸோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்குமா. இதுல கால்சியம் அண்ட் வைட்டமின் அதிகமா இருக்கு, அதனால இத மெடிக்கல் ஃபுட்னு சொல்றாங்க. அதுக்குன்னு ஒரு ஃபுல் சிக்கனை சாப்பிடலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜெயின் ரெயின்போ லாப்ஸ்டர். லாப்ஸ்டர் இது ஒரு வகையான ஸ்கார்பியன்ஸ். இது என்ன ஜெயின் ரெயின்போ லாப்ஸ்டர்னு சொல்கிறீங்களா? இது டிஃப்ரெண்ட் கலர், அதாவது ரெயின்போ கலரில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, பெருசாகவும் இருக்கும். அதனால் இதை ஜெயின் ரெயின்போ லாப்ஸ்டர்னு சொல்கிறாங்க. இதை சாப்பிட்டா ப்ரோட்டீன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா. அது மட்டும் இல்லை, லாப்ஸ்டர் சாப்பிட்டா தைராய்டு லெவல் டிக்ரீஸ் ஆகுமா. அனீமியா பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லதான். லாப்ஸ்டர் ஒரு காஸ்ட்லியான ஃபுட் ஐட்டமா. இது ரோட் சைடு ரெஸ்டாரண்ட்ல கிடைக்காதான், ஸ்டார் ஹோட்டலில் தான் சேல் பண்ணுவாங்களாம். சைனாவோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் இல்லை, இதை பிலிப்பைன்ஸ் கண்ட்ரியிலிருந்து வந்தது. இதை சாப்பிடும்போது கேர்ஃபுல்லாக சாப்பிடணுமா, இல்லைனா அதில் இருக்கிற சின்ன சின்ன ஸ்கேல் எல்லாம் சாப்பிடும்போது குத்துமா. இதை சாப்பிட்டா ஆஸ்துமா சைனஸ் ப்ராப்ளம்கெல்லாம் ரெமிடியாக இருக்குமா. காசு கொடுத்து வம்ப விலைக்கு வாங்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கார்பியன்ஸ். ஸ்கார்பியன்ஸ்னா ரதல்னு எல்லாருக்குமே தெரியும், அது பாய்சன்னு தெரியும். ஆனால் இந்த சைனீஸ்காரங்க ஸ்டிக்கில் ஒரு ஒரு ஸ்கார்பியனாக சுற்றி அதை சால்ட்டு பெப்பர் சில்லி பவுடர் இது எல்லாம் போட்டு டீப்பாக ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்களாம். பாய்சன்னு தெரிஞ்சு சாப்பிட்ற ஒரே கண்ட்ரி சைனா மட்டும்தான். இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்லேயும் சேல் பண்ணுவாங்களாம். இதை நூடுல்ஸோட சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குமா. ஸ்கார்பியன்ஸை மெடிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்களாம். இதில் என்ன பெனிஃபிட்ஸ்னா, மென்ஸோட ப்ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகுமா. இதோட டேஸ்ட் அதர் நான்வெஜ் மாதிரி இருக்காதான், ஒரு வேறு டைப் ஆஃப் டேஸ்ட் தான் கொடுக்குமா. இதை சாப்பிட்டா சில பேருக்கு அலர்ஜிஸ் கூட வருமா, பட் நாட் ஃபார் ஆல். இதை டீப்பாக ஃப்ரை பண்ணுறதால இதில் இருக்க பாய்சன் இருக்காதான். பாய்சனை டீப்பாக ஃப்ரை பண்ணால் என்ன, பண்ணலனா என்ன, பாய்சன் பாய்சன் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆக்டோபஸ். இது ஒரு சீ அனிமல்னு எல்லாருக்குமே தெரியும், பட் சைனீஸ் சாப்பிட்ற ஒரு ஃபேவரட் டிஷ்னு எத்தனை பேருக்கு தெரியும். ஆக்டோபஸை ஒரு ஹை பாய்லிங் பாயிண்டில் இருக்கிற வாட்டரில் போட்டு அதை அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சு சாப்பிடுவாங்க. இதில் என்ன மிராக்கல்னா, ஆக்டோபஸ் உயிரோடு இருக்குமா. அதை அப்படியே சைனீஸ் ஃபுட் ஸ்டிக்கில் எடுத்து ஆக்டோபஸை சுற்றி வச்சு ஒரே வாயில் சாப்பிடுவாங்களாம். இதில் இருக்க ஜூசி டேஸ்ட் சைனீஸ்க்கு ரொம்பவே பிடிக்குமா. என்ன டேஸ்ட்டோ ஆக்டோபஸில் லோ ஃபேட் ப்ரோட்டீன். அது மட்டும் இல்லை, ஆக்டோபஸை ராவாக சாப்பிட்றதுனால சீவோட சால்ட்டி டேஸ்ட் அப்படியே கிடைக்குமா. இந்த டேஸ்ட் நிறைய சைனீஸ்க்கு ரொம்ப பிடிக்குமா. இதை சைனாவில் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபுட் சேலஞ்ச் பண்ணி சாப்பிடுவாங்களாம். ஆக்டோபஸை ராவா மட்டும் இல்லை, வேறு மாதிரி வெரைட்டியாக குக் பண்ணியும் சாப்பிடுவாங்களாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சில்க்வாம். சில்க்வாம் இன்செக்டாக இருக்கும்போது அது ஒரு ஸ்டிக்கில் லைனில் சில்க்வாம் குத்தி அதை ஃபயர் காமிச்சு ரோஸ்ட் பண்ணுவாங்க. அதை பட்டரில் டோஸ்ட் பண்ணி அகெயின் ரோஸ்ட் பண்ணுவாங்க.
ஃபுல் ரோஸ்ட்டில் தான் சர்வ் பண்ணுவாங்க. இது ஃபேவரட் ஃபுட்டுடா சைனீஸ்க்கு. இதை ஸ்நாக்ஸ் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, எல்லா ரோட் சைடு ஹோட்டல்லையும் இதை சேல் பண்ணுவாங்க. இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கான், கால்சியமும் வைட்டமின் பியும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் முறுக்கு எப்படி ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி சில்க் வார்ம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்களாம். சில்க் வார்மை சாப்பிட்றதுனால டயபெட்டிஸ் வராதான், அப்புறம் மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா. சில்க் வார்ம் சாப்பிட்றதால ஒபிசிட்டி ரெடியூஸ் ஆகுமா, அதனால பிளட்டில் இருக்கிற கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணி பாடியை ஹெல்த்தியாக வச்சிருக்குமா. சாப்பிடுங்கடா, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேலட். இது என்ன ஒரு டைப் ஆஃப் கிரேசி ஃபுட்டுன் சைனா. இது பேர் பேலட். பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இது என்னன்னா டக்கோட எக்ஷெல் மாதிரி இருக்கும், அதை பாயில் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்படி சாப்பிடுவாங்கன்னா ஷெல்லை லைட்டாக பிரேக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஃபேட் வித் சூப்ஸை சாப்பிடுவாங்க. இதில் வைட்டமின்ஸ், மினரல்ஸ், கேலரிஸ், ப்ரோட்டீன், கால்சியம் இது எல்லாமே இருக்குது. சிக்கன் மட்டனில் என்ன இருக்கோ அதுதான் பேலட்லேயும் இருக்குது. இதை ஃபஸ்ட் ஃபிலிப்பீன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் இப்போது ஃபிலிப்பீன்ஸில் பேன் பண்ணிவிட்டு சைனீஸ் இதை ஸ்டார்ட் பண்ணி ஃபேமஸாக இருக்குது. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருந்து ரோட் சைடு ஹோட்டல் வரைக்கும் இது ஃபேமஸாக இருக்குது. இதை சைனீஸ் பசங்களில் இருந்து ஓல்டேஜ் பீப்புள் வரைக்கும் இதை ஃபேவரட் ஃபுட்டோடு இருக்குது. இதை சாப்பிட்றதுனால ஒரு சைட் எஃபெக்டும் வராது. பட் அதை எதில் மைக்ரோ ஆர்கானிசம் நிறைய இருக்குது, நல்ல ப்ராப்பராக குக் பண்ணி சாப்பிடணும், இல்லைன்னா சைட் எஃபெக்ட் வருமா, இதெல்லாம் தேவையா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரில்ட் க்ரோக்கடைல் மீட். நம்ம கண்ட்ரியில் சிக்கன் தான் கிரில் பண்ணி சாப்பிடுவாங்க, ஆனால் சைனீஸ் தான் டிஃப்ரெண்ட் ஆச்சே, க்ரோக்கடைல கிரில் பண்ணி சாப்பிட்றாங்க. என்ன கொடுமை சார் இது, என்னடா இதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் அது இது எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அது இது என்னன்னா ரிச் இன் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், வைட்டமின், மினரல்ஸ், நியூட்ரிஷன். டே, அது சிக்கன் மட்டனில் கூட இருக்குது இல்லை, அதான்டா க்ரோக்கடைல்லையும் இருக்குது. க்ரோக்கடைலில் லீன் ப்ரோட்டீன்ஸ், லோ கொலஸ்ட்ரால், ஒமேகா 3S இதை மாதிரி நிறைய எசென்ஷியலான நியூட்ரிஷன்ஸ் இருக்கான். அது மட்டும் இல்லை, க்ரோக்கடைல் சாப்பிட்டா நல்ல பிரெயின் ஆக்டிவாக செயல்படுமா. க்ரோக்கடைல சிக்கன் மாதிரியே சாப்பிடுவாங்க. சிக்கனை எப்படி ஹோட்டலில் குக் பண்ணி சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி தான் க்ரோக்கடைலையும் சாப்பிடுவாங்க. வேரியஸ் க்ரோக்கடைல் டிஷ் இருக்குது, பட் கிரில்டு க்ரோக்கடைல் தான் அங்கே ஃபேமஸ். எப்படி தான் சாப்பிட்றாங்களோ. பார்க்க போகிறது ப்ளோ ஃபிஷ் ஆர் பஃப் ஃபிஷ். ப்ளோ ஃபிஷ் இது பாய்சனஸ் ஃபிஷ்ல ஒரு டைப். இதில் ப்ளோ ஃபிஷோட லிவரில் தான் பாய்சன் இருக்குது. சைனீஸ்க்கு சாப்பிட்றதுனால் ரொம்ப பிடிக்கும். அது பாய்சனாக இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, எதுவாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க. ப்ளோ ஃபிஷ்ஷை சைனீஸ் கவர்மெண்ட் தான் பேன் பண்ணாங்க 90s 90s. பட் 3 இயர்ஸ் பிஃபோர் அதை பேன் இல்லைன்னு கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் செஃப் ப்ளோ ஃபிஷ்ல பாய்சனஸ் பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அதோட ஃப்ளஷை மட்டும் குக் பண்ணி பீப்புளுக்கு அதை சாப்பிட கொடுப்பாங்க. இதை சாப்பிடுறது பாய்சன் தெரிஞ்சா சாப்பிடுறாங்க. ப்ளோ ஃபிஷோட ஃப்ளஷ் ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்குமா, அதனால அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் ஆட் பண்ணி டேஸ்டா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவாங்களாம். இதை சாப்பிட்டா ஸ்கின்ல ஒரு க்ளோ வருமா, அது மட்டும் இல்லை யங்கா ஃபீல் பண்ண வைக்குமா. டே, அதுக்கு பாய்சன்னா கூட சாப்பிடுவீங்களாடா. ஃபைனலி நாம் பார்க்க போகிறது ஸ்னேக் சூப். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சைனீஸ் ஸ்னேக் சாப்பிடுவாங்க, பட் எதுக்கு சாப்பிடுவாங்கன்னு தெரியுமா? ஃபஸ்ட் ஸ்னேக்கை ஹாட் வாட்டரில் போட்டு பாயில் பண்ணி அதை வெளியே எடுத்து நம்ம ஃபிஷ்ஷை எப்படி வாஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி வாஷ் பண்ணுவாங்க. அப்புறம் பீஸ் பீஸாக கட் பண்ணி வெஜிடேபிள் சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதை சைனாவில் எல்லாரும் ஸ்டார்டராக சாப்பிடுவாங்க. சைனீஸ் ஸ்னேக்கு மோர் அண்ட் மோர் மெடிக்கல் வேல்யூ இருக்குன்னு நம்புகிறாங்க. அது எப்படின்னா ஸ்னேக்கை அக்ரிகல்ச்சர் அண்ட் மெடிசினலுக்காக யூஸ் பண்ணாங்க. இப்போது ஸ்னேக்கில் வார்மிங் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால அதை சூப் மாதிரி சாப்பிட்றாங்க. அதை சாப்பிட்டா பாடி எப்போதும் ஹாட்டாக இருக்கும். ஸ்னேக் சூப் சாப்பிட்டா செஸ்ட் காஃப் ரிலீஃப் ஆகும் அண்ட் மேல் செக்ஸ் ட்ரைவ் இம்ப்ரூவ் ஆகும்னு மெடிக்கல் ஃபேக்ட் இருக்குது. அதனால சைனீஸ் டெய்லி ஃபுட்டில் ஒரு பார்ட்டாக அதை சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லை, இதை சாப்பிட்டதால தான் கொரோனா வைரஸ் ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது ஒரு மாதிரியில்லை பா.